Hello and what's up YouTube? Now unga GoPro biker. Hope you all are doing great and staying safe. இன்னைக்கு நாம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா என்ன நடக்குது? டெமோலிஷன் நினைக்கிறேன். சோ இன்னைக்கு நாம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம SS ஆட்டோ கேரேஜ் க்கு தான் போயிட்டு இருக்கோம். நம்ம சேனல்ல பைக் மெயின்டனன்ஸ் பத்தி வீடியோ போட்டு ரொம்பவே நாள் ஆயிருச்சுங்க. அதனால தான் நான் என்ன பிளான் பண்ண அப்படினா இன்னைக்கு வண்டிக்கு இன்ஜின் ஆயில் அண்ட் ஜெனரல் செக்அப் பண்ண போறேன். சோ இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது நீங்க என்னென்ன பண்ணணும்ங்கறதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லலாம் அப்படி நினைச்சேன். அதனால தான் இந்த வீடியோவே பண்றேன். நேரா சிவண்ணா கடைக்கு போறமான்னு கேட்டா இல்ல. அதுக்கு முன்னாடி மோட்டரிஸ்டாக்கு போயிட்டு நம்ம ஆயில் அண்ட் மத்த ஷூட்டர்ஸ் எல்லாம் பிக்கப் பண்ணனும். என்னென்ன ஷூட்டர்ஸ் அது என்னென்ன யூசஸ்ங்கறத நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொண்ணா சொல்றேன். போன நோண்டிட்டே ஓட்டிட்டு இருக்கறான் மனுஷன். ஃபர்ஸ்ட் மோட்டரிஸ்டா, அதுக்கு அப்புறம் SS ஆட்டோ கராஜ் போலாங்களா? ஆனா இந்த பாலம் கட்டி முடிக்கிறதுக்குள்ள ஒரு வழி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோவுக்கு முன்னாடியே F250யோட மை பர்சனல் ரைடு எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்ட்டு இருந்தேன். அந்த வீடியோ எடிட்டு ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோக்கு அப்புறம் F250யோட வீடியோ வருங்க. அண்ட் இது எல்லாத்துக்கும் முன்னாடியே நான் உங்ககிட்ட இன்னொன்று ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், பப்ளுவை பற்றி ஒரு வீடியோ பண்ணுறேன் அப்படின்னு. இப்போ என்ன ஆயிருச்சுன்னா பப்ளுவுக்கு ஒரு ஃப்ரெண்டும் வந்துருச்சுங்க வீட்டில். பப்ளுவோட ஃப்ரெண்ட், அவன் பேர் ப்ளூ. ஏன்னா அவங்கள பற்றியும் நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். இப்போ பண்ணேன்னா எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிரும். மோட்டரிஸ்டால பர்ச்சேஸ் பண்ணிட்டு கோப்ரோ ஆன் பண்ணி நான் பேசிட்டு இருந்தேன். அதுக்குள்ள பேட்டரி டவுன் ஆயிருச்சுங்க. அதனால வேற அங்க கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இப்போ நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா SS ஆட்டோ கேரேஜ் நம்ம சிவண்ணா கடைக்கு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆயில் சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி செயினை கிளீன் பண்ணி லூப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சிவண்ணா சொன்னார். அதனால் வண்டி அந்த சைட் பேல நிறுத்தியிருக்கு. ஸோ செயின் க்ளீன் பண்ண போகிற அந்த ப்ரொசீஜர் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறமா என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேங்கிறத உங்களுக்கு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். செயின் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா மெட்ராஸ் மோட்டோ அப்படின்ட்டு ஒரு பிராண்டுங்க. இந்த பிராண்டு யாருது அப்படின்னா நம்ம மெட்ராசி விளாக்ஸ் கிஷோர் ப்ரோவோடது. ஆல்ரெடி இதை நான் யூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு இந்த ப்ராடக்டோட குவாலிட்டி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் நான் மறுபடியும் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ இதை வச்சு செயினை க்ளீன் பண்ணிட்டு லூபும் வாங்கியிருக்கேன். ஒன்று லூப் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணுவார். செயின் க்ளீன் பண்ணுறதுக்கு முதல்ல இந்த சைட்டோட கழட்டிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வேண்டியே இப்போவே அந்த இன்ஜின் கார்டையும் கழட்டிட்டு இருக்காரு. செயின் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. செகண்ட் ஸ்டெப்பாக உள்ளே இருக்கிற அழுக்கை எல்லாம் ரிமூவ் பண்ணுறாரு.
செயின் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் வெறும் அந்த செயின் க்ளீன் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு வாட்டர் வாஷ் தாங்க பண்ணார். செயினோட குவாலிட்டி பார்த்தீங்களா, as good as new, புதுசு மாதிரியே ஆயிடுச்சு. இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு வித்தியாசம் தெரியும், எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குங்கிறத நீங்களே பார்ப்பீங்க. செயினை க்ளீன் பண்ணும்போது அப்படியே வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன செய்வான்னா ஆயில் சேஞ்ச் தானே, ஆயில் ஃப்ளஷ் பண்ணி சேஞ்ச், ஆயில் ஃப்ளஷ் பண்ணிவிட்டு இப்போ ஆயில் சேஞ்ச் பண்ணுவோம். மோட்டார் ஸ்டால்லிருந்து நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் 1 லிட்டர் ஆயில், கிரேடிங் பார்த்தீங்கன்னா 10W50ங்க. 1 லிட்டர் ஆயிலோட ப்ரைஸ் 1500 வருது. நான் 2 லிட்டர் ஆயில் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா இன்ஜின் ஃப்ளஷ் ஷூட்ரு வாங்கினாங்க. இன்ஜின் ஃப்ளஷ் ஷூட்ரு என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம பழைய ஆயில் இருக்குது இல்லைங்களா, பழைய ஆயிலை ட்ரெயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஜின் ஃப்ளஷ் ஷூட்ரை வந்துட்டு அந்த ஆயிலில் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஐட்லிங்கில் விட்டோம் அப்படின்னா, உள்ளே இருக்கிற அந்த எக்ஸஸ் கார்பன் ஃபார்மேஷன் இருக்கும் இல்லைங்களா இன்ஜின் அந்த இதுக்குள்ளே, அது எல்லாத்தையுமே இது கரைச்சி ஆயிலோடு மிக்ஸ் பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறமா நம்ம அந்த பழைய ஆயிலில் ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னா உள்ளே எந்த கார்பன் இதுவும் நிற்காது. அதுக்கு வேண்டி இன்ஜின் ஃப்ளஷை யூஸ் பண்ணுவோம். இன்ஜின் ஃப்ளஷை வந்துட்டு ஒவ்வொரு வாட்டியும் யூஸ் பண்ணுமான்னு கேட்டால் இல்லை, நான் வந்துட்டு ஆனால் பண்ணுறேன். ஒவ்வொரு வாட்டியும் யூஸ் பண்ணாமல் நீங்கள் இன்ஜின் ஃப்ளஷை எப்பப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு பிராண்ட் ஆயிலிருந்து இன்னொரு பிராண்ட் ஆயிலுக்கு மாறுறீங்க அப்படின்னா கம்பல்சரியாக அதை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா புது பிராண்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 40 அடிட்டிவ் ஷூட்ருங்க. 40 அடிட்டிவ் ஷூட்ரு நம்ம வந்துட்டு ஃபியூயலில் மிக்ஸ் பண்ணுவோம். ஃபியூயலில் எப்போ மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு என் வண்டிக்கு 13 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி, நான் ஒரு 8 லிட்டர்ஸ் பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை மிக்ஸ் பண்ணும்போது என்ன அப்படின்னா, த்ராட்டில் பாடி அண்ட் ஃபியூயல் இன்ஜெக்டர் எல்லாத்தையுமே இது வந்துட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுக்கும். உள்ளே உங்களுக்கு எந்த ஒரு டஸ்ட் ஃபார்மேஷன் எதுவும் முடிக்காது. அதுக்கு வேண்டி தான் 40 அடிட்டிவ் ஷூட்ரு யூஸ் பண்ணுறது. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா மாஸ்டு ஷூட்டர். மாஸ்டு ஷூட்ரு என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் புது ஆயிலை ஊற்றுனதுக்கப்புறம் இது 1 லிட்டருக்கு ஒரு டியூபுங்கிற கணக்கில் நீங்கள் உங்களோட இன்ஜினில் மிக்ஸ் பண்ணணும். இன்ஜின் ஆயிலோட மிக்ஸ் பண்ணும்போது இது வந்துட்டு இன்ஜினோட அந்த பிஸ்டன் மற்ற இன்ஜின்குள்ளே இருக்கிற அந்த பார்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதோட வேர் அண்ட் டேரை 50% வரைக்கும் கம்மி பண்ணுறதா சொல்கிறாங்க. நான் அதை வந்துட்டு எக்ஸாக்டாக நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில்லை, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது போடாமல் ஒருக்கா லிக்விமோலி ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன், இது போட்டதுக்கப்புறம் லிக்விமோலி யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா வண்டி ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. இது போட்டதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸில் நான் ஃபீல் பண்ணது அதுதான், பர்சனலாக நான் ஃபீல் பண்ணது மாஸ்டு ஷூட்ரு போட்டதுக்கப்புறம் வண்டியோட இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ், இன்ஜினோட சவுண்டு, அந்த வைப்ரேஷன் எல்லாமே ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்ததுங்க. ஸோ இதை நான் 2 டியூப் வாங்கியிருக்கேன். இதோட எம்ஆர்பி எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தர்றேன். எம்ஆர்பி இங்கேயே இருக்கும், 250 ஃபார் ஈச். 40 அடிட்டிவ் ஷூட்ருக்கு வந்துட்டு 300 அண்ட் இன்ஜின் ஃப்ளஷுக்கு வந்துட்டு 300. ஸோ டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து 4100 வந்ததுங்க. அடுத்தது என்ன பண்ண போகிறாருன்னா, இப்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ஜின் ஃப்ளஷ் ஷூட்ற இன்ஜினில் ஆல்ரெடி இருக்கிற அந்த பழைய ஆயில் கூட இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஐட்லிங்கில் ஒரு 10 மினிட்ஸ் விட போகிறோம். ஏன்னா விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பழைய ஆயிலை ட்ரை பத்து நிமிஷம் வண்டி இன்ஜினை ஓட விட்டாச்சுங்க. ஆயில் கலர் தெரியுது, நான் சொன்னது உங்களுக்கு அந்த இன்ஜின் ப்ளஸ் போடாமல் கழட்டும் போது உங்களுக்கு அந்த வித்தியாசம் இருக்குது. இன்ஜின் ப்ளஸ் போடுறதுக்கப்புறம் ஆயில் வந்து இந்த மாதிரி கரைச்சிருந்தது. அதுதான் கார்பன் உள்ளே இருக்கிற கார்பனை ஃபுல்லாக இதாச்சு. ஆயிலும் வந்து ஆயில் ஃபில்டரை நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு வாட்டி இன்ஜின் ஆயிலை மாற்றும் போதும் மாற்றிடுங்க.
ஆயில் ஃபில்டர் இப்ப ரிமூவ் பண்ணும்போது அது ஃபுல் இருந்து எவ்வளவு இன்ஜின் ஆயில் வெளியில வருதுங்கறத நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்க இந்த ஆயில் ஃபில்டரை மாத்தாம வெறும் அந்த சைடு மட்டும் ட்ரைன் பண்ணி விட்டுட்டு நீங்க மறுபடியும் புது ஆயில் ஊத்தும்போது அது பிரயோஜனமே இல்லை. என்ன கேட்டா எவ்வளவு ஆயில் வருது பாருங்க. நீ ஆயில் ஃபில்டர் எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் வரும். ஏன்னா ஒரு 100 ml பக்கம் உள்ள ஆயில் இருக்கும். இதுதாங்க ஆயில் ஃபில்டர். இது நம்ம சிவண்ணா கிட்ட ஸ்டாக் இருக்குன்னாருங்கிறதுனால நான் அதை இதுதான் வாங்கலை. ஆயில் ஃபில்டர் புதுசு எவ்வளோண்ணா வரும் டாமினா இருக்கு? 76 வருதுங்க. 76 ரூபா. 76 ரூபா ப்ளஸ் ஓரி ஒரு 4 ருபீஸ், 80 ருபீஸ் வரும். ரவுண்டாக 80 ருபீஸ் வருங்க. இது கூட இது ஓரியில் இந்த ஆயில் கேப்பில் பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்டர் கேப்பில் ஒரு ஓரிங் இருக்கு. ஓரிங், ஆமாம். இந்த ஓரிங் வந்து ஓரியும் ஆயில் ஃபில்டர் மாட்டோம் புது ஆயில் ஃபில்டர் காமிக்கிறேன். ஏன் நான் வந்துட்டு நீங்கள் புது ஆயில் ஃபில்டர் யூஸ் பண்ணுங்கிறத நான் வந்துட்டு அந்த ஆயில் ஃபில்டர் காமிக்கும் போது உங்களுக்கே வித்தியாசம் புரியும். அது இந்த மாதிரி பிளாக் ஆயிலெலாம் இருக்காதுங்க, ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஏன்னா ஒயிட் கலரில் இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும். இது வந்துட்டு கார்பன்லாம் இதில் செட்டில் ஆகி செட்டில் ஆகி கலர் பார்த்திங்கன்னா பிளாக் ஆகிருச்சு. இதுதாங்க அந்த ஓரிங்கும் புது ஆயில் ஃபில்டரும். சிவண்ணா இதை ஓப்பன் பண்ணிக்காமீங்க. ஆயில் ஃபில்டர் கலர் பார்த்தீங்கல்ல, இந்த மாதிரி இருக்க வேண்டிய ஆயில் ஃபில்டரு நீங்கள் இன்ஜின் ஆயிலோட யூஸ் பண்ணதுக்கப்புறம் கருப்பாக மாறி இருக்கு. ஸோ ஒவ்வொரு வாட்டி ஆயிலை மாற்றும் போது நீங்கள் இந்த ஆயில் ஃபில்டரை மாற்றுறது ரொம்ப நல்லா. இந்த லீஃபெல்லாம் வந்து பெண்ட் ஆகிருக்கு ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல். ஓகே, இந்த லீஃபெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிக்ஜாக்காக வந்து பெண்ட் ஆகிடும். ஆயில் ஃபில்டர் ரொம்ப வீக் ஆகிடுச்சுனாலோ இந்த மாதிரி ஆயிரும். அதே மாதிரி கூலண்ட் ஆயில் இன்ஜின் ஆயிலோட மிக்ஸ் ஆனாலும் இந்த ஆயில் ஃபில்டர் வந்து டேமேஜ் ஆகிடும். வந்துட்டு டேமேஜ் ஆன கிராங்க்ஷாஃப்ட் ட்ரெயின் போல்ட்டுங்க. இதையே மாற்றிடலான்ட்டாரு அண்ணன். அது எவ்வளோண்ணா வரும் செக் பண்ணிடலாமா? ஓகே, அதோட ரேட்டையும் நான் உங்களுக்கு வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். 50 ப்ளஸ் 55 வரும் நினைக்கிறேன். பார்க்கலாம் சார், கரெக்ட் ப்ரைஸ் பார்த்துடலாம். ஓகே, இப்போ எல்லாத்தையுமே அண்ணன் என்ன பண்ணியிருக்காருன்னா பெட்ரோல் போட்டு க்ளீன் பண்ணியிருக்காருங்க. நம்ம சிவண்ணா கிட்ட பார்த்தீங்கன்னா பஜாஜுக்கும் யமஹாக்கும் அண்ட் ஹோண்டாக்கான சின்ன சின்ன ஸ்பேர்ஸ், அதாவது ரெகுலராக அடிக்கடி போகிற ஸ்பேர்ஸ் எல்லாமே அண்ணாக்கிட்டேயே ஸ்டாக்கில் வச்சுருக்காருங்க. அப்படி இல்லைன்னா மட்டும்தான் நம்ம வாங்கிட்டு வந்து தர்ற மாதிரி இருக்கும். ஸோ கேட்டுக்கோங்க, உங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு ஸ்பேர் மாற்றணும் அப்படின்னா அது அண்ணாக்கிட்ட இருக்கான்னு முதல்ல கேட்டுட்டீங்க அப்படின்னா, இல்லை அப்படின்னா நீங்கள் அதை வாங்கிட்டு வந்துக்கலாம். ஸோ இதுதாங்க ட்ரெயின் போல்ட்டு. ட்ரெயின் போல்ட் பார்த்திங்கன்னா 56 ரூபா எம்ஆர்பி. இதையும் மாற்ற போகிறோம். இது வந்துட்டு ஆக்சுவலாக லேட்டஸ்ட்டு போல்ட்டுங்க. அதில் பார்த்தீங்கன்னா அலன்கி போட்டு கழட்டுற மாதிரியும் கொடுத்துருக்கேன், அதே சமயம் ஸ்பேனர் வச்சும் நீங்கள் கழட்டிக்கலாம். ஆனால் பழைய போல்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது, வெறும் ஸ்பேனர் வச்சு மட்டும்தான் கழட்டுற மாதிரி இருக்கும். இதான் பழைய போல்ட்டு, அதனால தான் உங்களுக்கு இந்த போல்ட்டு சீக்கிரமே டேமேஜ் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆயில் பேக்கேஜை ஓப்பன் பண்ணிட்டு அதுலேயே மாஸ்டர் ஷூட்டரை ஆட் பண்ணுறாரு. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 1 லிட்டர் ஆயிலுக்கு 20 ml டியூபு மாஸ்டர் ஷூட்டர். இப்படியே ஆட் பண்ணிட்டோம்னா இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிட்டர் பேக்கேஜிங்கிலிருந்து நம்ம 800 ml மட்டும்தான் எடுக்க போகிறோம். மீதி 200 ml நம்ம ஃபியூச்சர் டாப்அப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போவே மாஸ்டூ இதில் மிக்ஸ் பண்ணும்போது என்னென்னா டாப்அப்லேயும் மாஸ்டூ இருக்கிறதுனால ஈஸியாக மிக்ஸ் ஆகிக்கும் நம்ம டாப்அப் பண்ணும்போது. Thank you.
ஸோ லாஸ்ட் ஸ்டெப்பாக மாஸ்டு மிக்ஸ் பண்ண இன்ஜின் ஆயிலை இன்ஜினில் ஊற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. எனக்கு அது தெரிஞ்சுன்னா நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன், இல்லைன்னா சிவண்ணா கேட்டு உங்களுக்கு அந்த சந்தேகங்களை நான் தீர்த்து வைக்கிறேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ பீப்புள். நெக்ஸ்ட்டு F250 வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன், ஓகேங்களா? அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கோப்ரோ பைக்கர். சேஃபாக இருங்க, சேஃபாக ரைட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். பை 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 பை.